Hey guys, so இன்னைக்கு வந்து இந்த வீடியோல தமிழ் லிட்ரேச்சரோட பார்ட் 5 வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 4 பார்ட் பார்த்திருக்கோம். நீங்க அதை பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை செக் பண்ணுங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர்கள் காலத்தில் இருந்த தமிழ் லிட்ரேச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பல்லவர்கள் காலத்தில் பார்க்கும்போது புக்ஸ் எல்லாமே என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சமணம், புத்தம், சைவம், அப்புறம் வந்து வைணவம், அதாவது ஜெயினிசம், புத்தம், அப்புறம் வந்து சைவம் அண்ட் வைஷ்ணவா, இவங்க எல்லாத்தோட புக்ஸுமே வந்துட்டு இந்த பல்லவர்கள் காலத்தில் வந்து இருந்திருக்கு. ஸோ ஒரு ஒருத்தரில் இப்போ ஜெயினிசம்னா அவங்களுக்கு இல்லை என்னென்ன புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜெயினிசம், அதுல வந்து பெருங்கதை. இந்த பெருங்கதை இதை வந்து எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா, கொங்குவேளிர். ஸோ இது வந்து எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சமணம்ல இருந்த ஒரு காப்பியம் தான் வந்துட்டு இந்த பெருங்கதை. ஸோ இது வந்து எதுல இருந்து அடாப்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிராங்க்ரிட் லாங்குவேஜ்ல குணாட்டியர் அப்படின்றவரு பிரகதா அப்படின்ற ஒரு இது லிட்ரேச்சர் வந்து எழுதியிருப்பார். ஸோ அதோட அடாப்டேஷன் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெருங்கதை. ஸோ இது வந்து உதயன் அப்படின்ற ஒருத்தரோட கதையா வந்து இருக்கு. ஸோ அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கௌசமி அப்படின்ற ஒரு கிங்கோட சன்னா வந்து இருக்காரு. நெக்ஸ்ட் சமணம்ல இருக்கிற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா, சீவக சிந்தாமணி. ஸோ சீவக சிந்தாமணின்றது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இதோட ஆத்தர் யாருன்னு பாருங்கன்னா, திருத்தக்க தேவர். ஸோ இது வந்து ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒண்ணு வந்து இந்த சீவக சிந்தாமணி. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல பார்க்கும்போது ஐம்பெருங்காப்பியங்கள ரெண்டு பார்த்தோம், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பார்த்தோம். ஸோ இது வந்து ஐம்பெருங்காப்பியங்கள ரெண்டு. ஸோ மூணாவதா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சீவக சிந்தாமணி. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா, இது சோழர்கள் காலத்துல இருந்த புக் அப்படின்னு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த புக்ஸ் வந்து சொல்றாங்க. காரணம் வந்துட்டு பல்லவர்கள் காலத்தோட லேட் சென்ச்சுரிஸ்ல தான் வந்துட்டு இந்த புக் இருக்கிறனால இது சோழர்கள் காலம் அப்படின்றத வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காப்பியமா இருக்கு இந்த விருத்தம் அப்படின்ற ஒரு போயட்ரிக் மீட்டர் யூஸ் பண்ணி எழுதுனதுல. சோ இந்த விருத்தம்ன்றது தமிழ்ல இருக்கிற மூணு இனம்ல ஒன்னா வந்து இருக்கு. ஸோ இந்த இதுல எத்தனை மொத்தம் 13 காண்டன்ஸ் இருக்கு, அதுல 3145 குறள் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சூலாமணி. ஸோ இது வந்து எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா, தோலா மொழி தேவர்ன்றவர் எழுதியிருக்காங்க. இது வந்து 5 காப்பியங்கள்ல ஒன்னா வந்து இருக்கு. அண்ட் இதுல வந்து 12 காண்டமும் 2131 சாங்ஸும் வந்துட்டு இருக்கு. இதுவும் விருத்தம் போயட்ரிக் மீட்டர்ல தான் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியில என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, டிவிட்டன் அப்படின்றவர் என்ன பண்ணுவார்னா, வேற ஒரு கண்ட்ரியோட ஒரு பிரின்சஸ வந்து என்ன பண்ணுவார்னா, கல்யாணம் பண்ணுவார். ஸோ இவர் வந்து சுரமை அப்படின்ற ஊரோட பிரின்ஸா வந்து இருப்பாரு. ஸோ அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம், ஸோ அதுல அவரோட வீரம், இது எல்லாத்தையுமே சொல்லி இருக்கிறது தான் இந்த சூலாமணியா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் சமணம்ல இருக்க லிட்ரேச்சர் வந்து நீலகேசி. ஸோ இது வந்து யார் எழுதுனாங்கன்றது இன்னும் தெரியல. அண்ட் இதுவும் வந்து 5 காப்பியங்கள்ல ஒன்னா வந்து இருக்கு. அண்ட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் புக், அதாவது தர்க்கம் நூல எழுதின புக்கா வந்து இருக்கு. அண்ட் இதான் வந்து எதோட கான்ட்ரடிக்ஷனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குண்டலகேசியோட கான்ட்ரடிக்ஷனா தான் இந்த நீலகேசி வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் இதுல வந்து மொத்தம் 10 சாப்டர்ஸ் இருக்கு. பிரேயர் சாங்க கனெக்ட் பண்ணாமலே 10 சாப்டர்ஸ் இருக்கு. மொத்தம் 894 விருத்தம் மீட்டர் ஸ்டாண்டர்ஸ் வந்து இருக்கு. அடுத்து வந்து புத்தம்ல பார்க்க போறோம். ஸோ புத்தம்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, குண்டலகேசி. ஸோ குண்டலகேசியோட ஆத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நாதகுத்தனார். அண்ட் இது வந்து ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்னா வந்து இருக்கு. ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, சைவம். ஸோ சைவம்ல வந்துட்டு நம்ம வந்து லாஸ்ட்ல பார்க்கும்போது 12 திருமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சைவத்துல வந்து 12 திருமுறை இருக்கு. அந்த திருமுறையில மூணு வந்து எதுல இருந்துச்சுன்னா, போன காலத்துல, அதாவது போன வீடியோல பார்த்தா அந்த பீரியட்ல வந்து இருந்துச்சு. ஸோ இந்த பல்லவர்கள் பீரியட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த திருமுறையில தேவாரம் எழுதின திருமுறையில 1, 2, 3. ஸோ மொத்தம் எவ்வளவு இருக்குன்னா, 3840 சாங்ஸ் வந்து அதுல இருக்கு. ஸோ இதை எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா, திருஞான சம்பந்தர். ஸோ இது வந்து சைவ திருமுறையில ஒன்னா வந்து இருக்கு, அதாவது சைவ திருமுறையோட 1, 2, 3 வந்து இது வரும். அடுத்து வந்து தேவாரம் எழுதின திருமுறையில, சைவம் திருமுறையில இருக்க 4, 5, 6 மொத்தம் எதுல இருக்குன்னா, 3066 குறள் வந்து இருக்கு. இது யார் எழுதினாங்கன்னு பாத்தீங்கன்னா, திருநாவுக்கரசர். அடுத்து வந்து தேவாரம் எழுதின திருமுறையான 7வது திருமுறை. ஸோ இது சைவ திருமுறையில 7 வரும். அண்ட் இதுல வந்து 1126 சாங்ஸ் இருக்கு. இதை எழுதினது வந்து சுந்தரர்.
அடுத்து வந்து திருவாசகம். சோ இந்த திருவாசகம்ன்றது சைவ திருமுறையோட எட்டாவது திருமுறையா இருக்கு. இதை எழுதினது வந்து மாணிக்க வாசகர். அடுத்து வந்து திருக்கோவையார். சோ இதை எழுதினது மாணிக்க வாசகர் தான். இது வந்து சைவ திருமுறையோட எட்டாவது திருமுறையா இருக்கு. சோ போன வாட்டி பார்த்ததும் சைவ திருமுறை எட்டாவது திருமுறையில தான் அந்த திருவாசகமும் வந்து, இது திருக்கோவையாரும் எட்டாவது திருமுறையில தான் வந்து வருது. அடுத்து வந்து திருக்கைலாய ஞான உலா, இல்லைனா வந்து ஆதி உலா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை எழுதுனது வந்து சேரமான் பெருமாள் நாயனார். சோ வந்து நாயனார்ல ஒருத்தரா இருக்கனால சேரமான் பெருமாள் நாயனார் அப்படின்னு வந்து இவர சொல்றாங்க. சோ இந்த புக் வந்து சைவ திருமுறையில பதினோராவது திருமுறையில இருக்கு. அண்ட் இந்த புக் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உலா அப்படின்ற சிற்றிலக்கியங்கள்ல பாடினால இதை வந்து ஆதி உலா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து திருவாரூர்மும் மணிக்கோவை, இதுல மொத்தம் 30 பாட்டு இருக்கு. அண்ட் இதை எழுதுனதும் சேரமான் பெருமாள் நாயனார் தான். அண்ட் இது வந்து பதினோராவது திருமுறையில இருக்கு. அண்ட் சோ இந்த புக் வந்து சிற்றிலக்கியங்கள்ல ஒன்னான கோவை அப்படின்றதுல வந்து பாடியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பொன்வண்ண தந்தாதி, இதுல 100 சாங்ஸ் இருக்கு. அண்ட் இதை எழுதுனதும் சேரமான் பெருமாள் நாயனார் தான். அண்ட் இதுவும் 11th திருமுறையில தான் வருது. அண்ட் இது வந்து எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்தாதியை வந்து பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைணவம், அதாவது வைஷ்ணவா. சோ இதுல வந்துட்டு நான்முகன் திருவந்தாதி, இதை எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா திருமலிசை ஆழ்வார். சோ இது இவர் வந்து அந்த 12 ஆழ்வார்ல ஒருத்தரா வந்து இருக்காரு. அண்ட் இந்த புக் வந்து எதுல வருது பாத்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபஞ்சத்துல வருது. அண்ட் அடுத்து வந்து திருவிருத்தம், இதுல 100 இருக்கு. அப்புறம் வந்து திருவாசிரியம், அப்புறம் வந்துட்டு பெரிய திருவந்தாதி. இந்த மூணையும் எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மாழ்வார். அண்ட் இந்த மூணுமே எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபஞ்சத்துல இருக்கு. அடுத்து வந்து திருவாய்மொழி. சோ இதுவும் வந்துட்டு நம்மாழ்வார் எழுதியிருக்காரு. அண்ட் இது வந்து 4000 திவ்ய பிரபஞ்சம் கேட்டகரியில வரல, மைனவம்லோட ஒரு கேட்டகரியில வருது. அடுத்து வந்து திருப்பதிகம், இது எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா மதுர கவி ஆழ்வார். அடுத்து வந்து திருப்பல்லாண்டு, இது எழுதுனது வந்து பெரியாழ்வார். சோ இது வந்து 4000 திவ்ய பிரபஞ்சத்துல வந்து இதுல மொத்தம் 12 சாங்ஸ் வந்து இருக்கு. அடுத்து வந்து பெரியாழ்வார் திருமுறை, இது எழுதுனது வந்து பெரியாழ்வார். அண்ட் இதுவும் வந்து 4000 திவ்ய பிரபஞ்சத்துல ஒன்னா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நாச்சியார் திருமொழி, இது எழுதுனது வந்து ஆண்டாள். சோ இது வந்து 4000 திவ்ய பிரபஞ்சத்துல ஒன்னு. அடுத்து பெரிய திருமொழி, இது எழுதுனது வந்து திருமங்கை ஆழ்வார். சோ இதுவும் வந்து 4000 திவ்ய பிரபஞ்சத்துல தான் வருது. நெக்ஸ்ட் வந்து திருக்குறுத்தாண்டகம், இது வந்து திருமங்கை ஆழ்வார் அப்படின்ற ஒரு ஆழ்வார் எழுதியிருக்காங்க. அண்ட் இதுவும் 4000 திவ்ய பிரபஞ்சத்துல வருது. நெக்ஸ்ட் வந்து திரு எழுக்கூற்றறிக்கை, இது எழுதுனது வந்து திருமங்கை ஆழ்வார். இதுவும் வந்து 4000 திவ்ய பிரபஞ்சத்துல வருது. நெக்ஸ்ட் வந்து சிறிய திருமடல், இது வந்து எழுதுனது திருமங்கை ஆழ்வார் தான். அண்ட் இதுவும் 4000 திவ்ய பிரபஞ்சத்துல தான் வருது. நெக்ஸ்ட் வந்து பெரிய திருமடல், இது எழுதுனதும் திருமங்கை ஆழ்வார். சோ 4000 திவ்ய பிரபஞ்சமே வைணவமோடது தான். சோ அதனால எல்லா புக்ஸுமே மோஸ்ட்லி 4000 திவ்ய பிரபஞ்சத்துக்குள்ளதான் வந்துட்டு வரும். அடுத்து வந்து திருமாலை, இது எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா தொண்டரடி பொடி ஆழ்வார். அடுத்து வந்து திருப்பள்ளி எழுச்சி, இது எழுதுனதும் தொண்டையடி பெரிய ஆழ்வார். அடுத்து வந்து பெருமாள் திருமொழி, இது எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா குலேசகர் ஆழ்வார். நெக்ஸ்ட் வந்து பாரத வெண்பா, இது எழுதுனது வந்து பெருந்தேவனார். அண்ட் இது வந்து வைணவம்ல இருக்க ஒரு காப்பியத்தோட கேட்டகரியா வந்து இருக்கு. ஸோ இதோட வந்துட்டு பல்லவர்கள் காலத்துல இருந்த தமிழ் லிட்ரேச்சர்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ அவங்க யாரு, அதை யார் எழுதுனாங்க, அண்ட் அது எந்த கேட்டகரியில வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்து இருக்கிற பீரியட்ல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.